Children, this is school Saligramam. We are going to lesson Max 3rd Standard, Unit 1, Samachir Kalvi, Geometry. Basic shapes: square, rectangle, triangle, circle. Let's know the shapes of object around us. Identify the shapes of the objects and circle the squares with red, rectangle with green, triangles with yellow and circle with blue colors. Connect the object and similar shapes. ஒரே மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்கொயருக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் கொடுக்கணும். இந்த செஸ் போர்டும் இந்த ஃப்ளவர் சீனரி ஃபோட்டோவும் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெட் கலர் கனெக்ட் பண்ணணும். ஒரே மாதிரி சிமிலியர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதுக்கு ரெட் கலரில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் என்ன இருக்குது, ஸ்கேல். நெக்ஸ்ட்டு பிளாக் போர்டு, இதுக்கும் அந்த பிக்சருக்கும் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் என்ன இருக்குது, இந்த காம்பஸ், இந்த சிம்பிள், இதுவும் இந்த காம்பஸ்க்கும் நம்ம கனெக்ட் பண்ணோம் எல்லோ கலரில். நெக்ஸ்ட்டு சர்க்கிளில் என்ன கலரில் இருக்குது, சர்க்கிளுக்கு ப்ளூ கலர் கொடுக்க சொல்கிறாங்க. என்ன கலர், ப்ளூ கலர். அப்போது இந்த கடிகாரத்தில் இருந்து நம்ம எங்கே போகணும், இந்த பிக்சருக்கு போகணும். ஓகேவா, ஒரே மாதிரி ஷேப்புக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 2D ஷேப்ஸ். 2D ஷேப்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னு லிசன் பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பர்ஸ் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து டேக் ஏ பேப்பர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸை எடுத்துக்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பேப்பர்ஸை இந்த எட்ஜிலிருந்து கரெக்டாக இந்த எட்ஜை ஃபோல்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்களா, இதோ இந்த மாதிரி ஸ்டெப் 2ல ஃபோல்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் வரும், கீழே ஒரு பீஸ் கலர் ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த பீஸ் வரும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்படி பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பீஸை எடுத்து வச்சலாம். இதுதான் இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் டயகனல் ஷேப். இதுதான் என்ன ஷேப்ஸ், டயகனல் ஷேப்ஸ். நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு டயகனல்ஸ் கிடைக்கும். ஸ்கொயர்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஃபோர் சைடும் ஈக்குவலாக இருக்கும். திரும்பவும் இப்போது இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா 2 டயகனல்ஸ் கிடைக்கும். இங்கே ஒரு டயகனல்ஸ் கிடைக்கிது, இப்படி ஒரு டயகனல்ஸ் கிடைக்கிது இல்லையா, பாருங்கள் இங்கே ஒன்று இப்படி ஒன்று கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸ்கொயரில் இங்கே பாருங்கள், அப்சர்வ் த நம்பர்ஸ் ஆஃப் சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் பேப்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏ ஸ்கொயர் ஹேஸ் 4 சைட்ஸ், 4 கார்னர்ஸ் அண்டு 2 டயகனல்ஸ். 4 சைடு இருக்கா, 1, 2, 3, 4 சைடு இருக்குது. அதில் 4 கார்னர்ஸ், இங்கே ஒரு கார்னர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கார்னர்ஸ், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்குது. அப்போது 4 கார்னர்ஸ் இருக்குது. 4 சைடும் எப்படி இருக்கும், 2 டயகனல்ஸ் கிடைக்குது. நமக்கு எத்தனை டயகனல்ஸ் கிடைக்குது, 2 டயகனல்ஸ். இதுதான் டயகனல்ஸ். ஓகேவா, கிடைக்குது. இப்போ ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாமா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, ஸ்கொயர் ஹேஸ் ஏ 4 சைடு, 4 சைடு இருக்கா. ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸ்கொயர் ஹேஸ் 4 கார்னர்ஸ், 4 கார்னர் இருக்கும். ஸ்கொயருக்கு எத்தனை கார்னர் இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ஹேஸ் 2 டயகனல்ஸ், எத்தனை டயகனல்ஸ் இருக்கும், நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, 2 டயகனல்ஸ் இருக்குது. இந்த 2 டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல், இந்த 2 டயகனல்ஸும் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும், கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நமக்கு வராது. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.